இந்த ஜூன் மாதத்துல வந்து நீங்க ஒரு சர்வே எடுத்திருக்கிறதாகவும் அது தனியார் கல்லூரி ஆசிரியர்களுடைய நிலை பற்றி ஒரு சித்திரத்தை கொடுக்கிறதாகவும் தெரிய முடியுது. என்ன இஷ்யூ, எதற்காக அந்த முயற்சியில நீங்க இறங்குனீங்கிறத முதல்ல சுருக்கமாக சொல்ல முடியுமா? இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா தொழில்களுமே மிக மோசமான அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை தொடர்ந்து கொரோனாவுடைய முதல் அலையிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொழில்கள் முடங்கியதால் தொழிலாளர்களை வேலையிலிருந்து எடுப்பதும் அல்லது அவர்களுக்கு சம்பளம் இல்லாத ஒரு சூழலும் உருவாகியது. அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி நீங்க வேலையிலிருந்து எடுத்தால் கூட குறைந்தபட்சம் அவர்களுக்கு பாதி சம்பளத்தையாவது கொடுங்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னது. அதற்கு பிறகு அந்த அறிவிப்புல இருந்து அவர்கள் பின்வாங்கி கூட சென்றார்கள். பெரும்பாலும் பலருக்கு சம்பளம் இல்லாத நிலையோ வேலை இல்லாதையோ நிலையோ நடந்தது. அப்படி இருக்கிற பொழுது நாம கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது இது மற்ற தொழில்களை விட வித்தியாசமான ஒரு நிலைமையில இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் மற்ற எல்லா தொழில்களும் முடங்கி இருந்தாலும் கல்வித்துறை மட்டும் தொடர்ந்து இயங்கி இருக்கிறது. அது ஒரு புறம் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இயங்குது அப்படின்னு பார்த்தாலும் அது இயங்குறதுக்கான ஒரு ஸ்கோப்ப இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய டெக்னாலஜி வழங்கி இருக்கு. அதுதான் வந்து ஆன்லைன் எஜுகேஷன். அப்ப ஆன்லைன் எஜுகேஷன் முறையில கல்வியை வழங்குகிற பொழுது தொடர்ந்து அந்த ஆன்லைன் எஜுகேஷனை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு பள்ளி தனியார் பள்ளிகளும் சரி தனியார் கல்வி நிறுவனங்கள் அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகளும் சரி டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் சரி மாணவர்களிடமிருந்து தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதே சூழல்ல தனியார் பேராசிரியர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி மாறி இருக்கிறது? மற்ற தொழில்கள் எல்லாம் முடக்கமடைந்திருக்கிறது, அதனால் அந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கிறது, சம்பளம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் கல்லூரிகள்ல அந்த நிலைமை இல்லை. கல்லூரிகள் தொடர்ந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு மோடின் மூலியமாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் மட்டுமல்லாது அந்த கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தியை நாம அறிகிறோம். அது மட்டும் அல்லாமல் தனியார் கல்லூரியில பிஹெச்டி முடிச்சுட்டு நெட்டு செட்டு போன்ற தேர்வுகளையெல்லாம் முடிச்சுட்டு இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஸ்விக்கி டெலிவரியாக ஜொமேட்டோ டெலிவரி செய்யக்கூடியவர்களாக கட்டுமான தொழிலுக்கு போகக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் மாறி இருக்கிறார்கள் என்ற நிலைமையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமல்லாமல் நண்பர்கள் மூலியமாகவும் செய்தித்தாள்கள் மூலியமாகவும் நாங்கள் இன்னும் பல செய்திகளை கண்டறிந்தோம். அதுல ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா வந்து ஒரு தனியார் கல்லூரியினுடைய பேராசிரியர் இந்த கொரோனா காலகட்டத்தில் சம்பள குறைப்பின் காரணமாக அவருடைய வீட்டிற்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக அதாவது அன்றாட வேலை அன்றாட உணவிற்காகவும் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால வாடகை கட்டுவதற்காகவும் அவர் வந்து பணமரம் ஏறக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அவர் அந்த பணமரம் ஏறும் போது கீழே விழுந்து இறந்து போகிறார். ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு பேராசிரியர் நெட்டு முடிச்ச ஒரு பேராசிரியர் கல்லூரியில சம்பளம் குறைத்ததன் காரணமாக பனைமரம் ஏறி அந்த வேலை செய்கிற பொழுது கீழே விழுந்து இறந்து போகிறார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸா இருந்துச்சு. அப்ப இந்த ஷாக்கிங் நியூஸ ஒட்டி அப்ப ஆன்லைன் எஜுகேஷன்ல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பல பேரும் எழுதியிருக்காங்க. மாணவர்களுக்கு ஆக்சசபிலிட்டி இல்லைன்னு பல பேர் எழுதியிருக்காங்க. மாணவர்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அப்ப அதே நேரத்துல அந்த ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் நிலைமை என்னவாக இருக்கிறது? பேராசிரியர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் இல்ல. பலரும் ஒரு சாதாரண தொழிலாளியினுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடயே நாங்க வந்து இந்த சர்வேவை பண்ணோம். அந்த சர்வேவோட ஃபைண்டிங்ஸ் தான் வந்து எங்களுக்கு இன்னும் கூட ஷாக்கிங்கா இருந்துச்சு. அருண், எல்லா துறைகளிலையும் தானே இந்த பெருந்தொற்று காலத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது? அதாவது எல்லா துறைகளில ஏற்பட்ட பாதிப்பையும் பற்றி எல்லாரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது சரிதான். ஆனா ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது
கல்வித்துறையில வந்து கல்வி சீர்குலைந்து போனது, மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி சீர்குலைந்து போனதுன்னு பல இடங்கள்ல பலர் பேசிட்டு இருக்கிறாங்க. அறிஞர்கள் அதை சரி செய்வதற்காக என்ன செய்யணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்கு பணி செய்யக்கூடிய பேராசிரியர்களுடைய நிலை பற்றி பெரிய அளவுல வெளியில யாரும் பேசியதாக தெரியல. அவங்க என்ன ஒரு பேராசிரியர்கள் என்ன ஒரு சித்திரம் என்ன வருதுன்னா, அப்பர் மிடில் கிளாஸ், அவங்களால இந்த நெருக்கடிகளை சமாளித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆனா நீங்க வந்து ரொம்ப மோசமாக அவர்களுடைய நிலை இருப்பதாக சுட்டி காட்டுறீங்க. அதுல ஒரு எங்களுடைய பெர்செப்ஷனுக்கும் நீங்க சொல்லக்கூடிய உண்மை நிலைக்கும் இடையில ஒரு கேப் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அது அப்படித்தானா? இல்ல, அந்த பர்செப்ஷன் எப்படி பொதுவா உருவாதுன்னா, அரசு கல்லூரியில வேலை செய்யக்கூடிய, அரசு உதவி பெறும் கல்லூரியில வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது உண்மைதான். ஆனா தனியார் கல்லூரியில சுயநிதி கல்லூரி பேராசிரியர்களுடைய நிலைமை அப்படி இல்லை. அதுதான் எங்களுடைய சர்வேயும் சுட்டி காட்டுது. இதுக்கு முன்னாடியே பல்வேறு தளங்கள்ல அதை சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. பொதுவா கிஷோர் சொன்ன மாதிரி வந்து யூஜிசி சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷனோடும் பல பத்தாண்டுகளுக்கு மேலே வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் வந்து 25,000 கீழே வாங்குறத நமக்கு தெரியும். இந்த சர்வே மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பல்வேறு நபர்களோட தொடர்பில் இருக்கப்போ அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கருகாமையிலே வந்து இதுதான் நிலமை அப்படின்னா, எங்களோட சர்வே வந்து சென்னை கருகாமையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். வந்து சென்னை கருகாமையிலே இதான் நிலமைன்னா, நீங்கள் வந்து ஒரு தூத்துக்குடி மாதிரி திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் இன்னும் அதை விட ரூரல் பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு என்ன சம்பளம் இருக்குன்றதை நீங்கள் நிச்சயமாக யூகிக்க முடியும். அதனால் இந்த பர்செப்ஷன் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, வந்து அரசு கல்லூரியில் வேலை செய்யக்கூடியவங்களையும் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களையும் வச்சு தான் இந்த பர்செப்ஷன் வந்து உருவாயிருக்கு. அதனால் கலது யதார்த்தம் வந்து அந்த பர்செப்ஷனுக்கு நேர்மாறாக இருக்குன்றது தான் சார் உண்மை. அந்த யூஜிசி ஸ்கேல்ங்கிறதுலாம் வந்து வராது. நிதி உதவி பெறாத, அரசு நிதி உதவி பெறாத கல்லூரிகள்ல இதெல்லாம் வரவே வராதுதான். நிச்சயமா சாத்தியம் இல்லை சார். சென்னையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் கூட அந்த அளவுக்கு சேலரி கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை சார். வந்து தமிழ்நாட்டில் 80களிலேருந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆரம்பிக்குது சார். வந்து முதல்ல 80களில் வந்து பாலிடெக்னிக் காலேஜை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60களுக்கு பிறகு வந்து தனி அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரிகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. ஆனால் அந்த 79-80களுக்கு பிறகு வந்து தனியார் மயம் வந்து தொடங்குது. 80களில் முதல்ல பாலிடெக்னிக் காலேஜஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 84 வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து ப்ரிடாமினாக இருக்குது. அப்புறம் நீங்கள் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90களுக்கு பிறகு வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூட செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்டீம் தான் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்புறம் நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் எஸ்எஃப் செல்ஃப் ஃபினான்சிங் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப குறைவான நபர்கள் தான் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில் வந்து அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா டேட்டாவே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு சம்பளம் வாங்கக்கூடிய பேராசிரியர்களுடைய எண்ணிக்கையை நம்ம கணக்கெடுக்க முடியும். ஆனால் அந்த செக்ஷன் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ பேர் எஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாங்க, எய்டட் காலேஜஸில் எவ்வளோ பேர் எஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாங்க, இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, இங்கெல்லாம் வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட கம்பேரிட்டிவ்லி ஒரு 67% தான் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது வந்து. ஆனால் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 95% வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான். இப்போ இதில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையே நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியல சார். பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அங்கு நடக்கக்கூடிய விவாதங்கள் என்பது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு கல்வி போய் சேர்கிறதா, அது எந்த அளவுக்கு திறமை, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்குது, அதுவும் குறிப்பாக பல்வி கல்விக்கு வரும்போது நம்ம வந்து அது சமச்சீரான கல்வியாக இருக்கிறதா, தனியார் கல்லூரி தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் ஒரே அளவிற்கான கல்வி தரப்படுகிறதா அப்படிங்கிற விவாதங்கள் தான் நடக்கிறதே ஒழிய அதுதான கல்வியினுடைய அடிப்படை. அதற்கு கருவியாக தானே ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் வர்றாங்க. வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக நிறுவனங்களை தொடங்கல இல்ல சார். நீங்க அது கரெக்ட் தான் சார். கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக தொடங்கின நிறுவனங்கள்ல அதை பத்தி தானே விவாதம். இல்ல இல்ல, இப்ப அதனாலதான் இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஏன் ரொம்ப உன்னிப்பாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னா,
ஒரு தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தரமான கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய நிலை என்பது மிக மிக அவசியமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கல்லூரியில இருக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் PhD வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் 30-32 ஆண்டுகளை அவர் வெறும் கல்விக்காகவே செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி கல்வி செய்து கல்விக்காகவே செலவு செஞ்சு 32 வயசுல அவருக்கு வந்து நெட்டு வச்சிருக்காரு, PhD வச்சிருக்காரு. எங்களோட சர்வேல எடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% பேருக்கு 10,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் கொடுக்குறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 32% பேரு 20,000 குறைவாக சம்பளம் வாங்குறார்கள். மொத்தமாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 70% பேர் வெறும் 25,000 ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் வாங்குறாங்க. இன்னைக்கு நான் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது ஸ்விக்கியோட டெலிவரி வண்டி போகுது. அந்த வண்டியில என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மாசம் நீங்க ஸ்விக்கி டெலிவரி பாயா வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா 35,000 ரூபாய் செலவு, 35,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது 32 ஆண்டுகள் PhD முனைவர் பட்டம் எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தருக்கு வந்து 25,000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு சொன்னா அவர் எந்த விதமான மனநிலையிலிருந்து பாடம் எடுப்பார் அப்படிங்கறதே நாம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்கள் ஆசிரியருடைய தரத்தை, அதே போல வந்து ஆசிரியர்கள் என்பவர்கள் தங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க வெறும் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிய இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொன்னா அவர் அதை படிச்சுட்டு அதை எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அவர் ஒரு எக்கானமிஸ்டா இருக்காரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரக்கூடிய பட்ஜெட் எல்லாம் அவர் எடுத்து படிச்சுட்டு அந்த பட்ஜெட்ல இருந்து பசங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், புதிய விஷயங்களை படிக்கணும். ஒரு ஒரு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அவரால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? நேச்சர் ஜேர்னல் அவரால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? தனியார் கல்லூரிகளுக்கே இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்காது அப்படிங்கிறது வேற விஷயம் நம்மளுக்கு. அப்ப அந்த ஆசிரியர்கள் தன்னை எப்படி மேம்படுத்திக்க முடியும்? அப்படி மேம்படுத்திக்க முடியாத ஆசிரியர்களால் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை எப்படி கொடுக்க முடியும்? தொழிலாளர்களாகவும் நாம ஆசிரியர்களை பார்க்கணும். நீங்க அந்த பிம்பத்தை நாம் உடைக்க வேண்டி இருக்கிறது. ஆசிரியர்கள் என்றால் வந்து அவர்களும் தொழிலாளர்கள் தான். நம்ம அந்த தொழிலாளர்கள் வந்து பாக்குற பொழுது அங்கதான் பிரச்சனை. இப்ப பெண்களையும் தெய்வம் சொல்லிடுறோம், ஆசிரியர்களையும் தெய்வம்னு சொல்லிடுறோம். அந்த தெய்வத்துக்கு, அந்த தெய்வத்திற்கு பெய்டு லீவ் கிடையாது. இப்ப எங்களோட சர்வேல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வெறும் 41% பேராசிரியர்களுக்கு மட்டும்தான் பெய்டு லீவ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு மாசத்துல அவரால் பெய்டு லீவ் எடுத்துக்க முடியாது. இப்ப கொரோனா வந்தாலும் அவருக்கு அதுக்கும் பெய்டு லீவ் இல்லை. பல பேருக்கு ESI கிடையாது. வெறும் 38% பேருக்கு தான் எம்ப்ளாயி அண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருக்கு. அப்ப அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் எங்க போய் பார்ப்பாரு? இந்த பெருந்தொற்று காலத்தின் காலத்துல தான் இது வந்து டிட்டரியேட் ஆச்சா இல்ல அதற்கு முன்னாலேயே இதுதான் நிலைமையாங்கிற கேள்வியும் இயல்பாக வருது. இல்ல கட்டாயமா இல்ல சார். அதான் நம்ம இங்க பாருங்க, இந்த பிரச்சனையை வந்து எப்ப நீங்க பிரைவேட்டைசேஷனை திறந்து விடுறீங்களோ அப்ப நீங்க வந்து அங்க வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுடைய நிலைமை வந்து நிச்சயமா மோசமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதே சமயம் மாணவர்கள் கிட்ட ஃபீஸ் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ப்ரைவேட் ஓனர்ஸுக்கு வேற என்ன ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் அல்டிமேட் மோட்டிவா இருக்க முடியும். வந்து வேற என்ன மோட்டிவ் இருக்க முடியும் உங்களுக்கு? இப்போ நம்மளுடைய பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னா கல்வியை வந்து தனியார் மயமாக்குறதுலேருந்து தான் தொடங்குது. இதுல என்ன நமக்கு பிரச்சனைனா தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். இன்னைக்கு வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன்ல நம்ம வந்து சண்டிகருக்கு அடுத்து நம்ம தான் வந்து 18 23 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையில நம்ம தான் செகண்ட் ஹையஸ்டா இருக்கும். ஆனா அது மட்டும் நமக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டா பார்க்க முடியாது. வந்து கல்வி பரவலாக கிடைக்கப்பட்டிருக்குன்றது உண்மைதான். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நிறைய இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனாலதான். ஆனா அது குவாலிட்டியான எஜுகேஷனாக கிடைக்கலன்ற குற்றச்சாட்டும் இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்த திராவிடியன் மாடல் புக்கில் கூட அதை சொல்கிறாங்க. இங்கே ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பேராசிரியர்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் வச்சுருந்தா தான் அவங்களால க்ரியேட்டிவாக வேலை செய்ய முடியும், அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த எந்தெந்த தரப்பிலிருந்து யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட நம்ம பேராசிரியர்களுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க கேக்குறோம். அதுக்கு பிரதானமாக அவர்கள் சொன்ன காரணம் வந்து லேக் ஆஃப் ஸ்பேஸ், எங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க எங்களுடைய சர்வேல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா கிச்சனையும் ஹாலையும் தவிர்த்து எத்தனை ரூம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டப்ப கிட்டத்தட்ட 42% மேலாக ஒரே ஒரு ரூம் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும், அதே நேரத்துல அவர்களுடைய குழந்தைகளும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்.
அப்ப உங்களோட குழந்தை எங்க போய் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், இந்த பேராசிரியர்கள் எங்கெங்க ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க, அப்ப இப்படியான பிரச்சனைக்குள்ள நம்ம போய் சிக்கி இருக்கோம். அப்ப இந்த நேரத்துலதான் இந்த தனியார் கல்லூரி நிறுவனங்கள் என்ன செய்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மாணவர்களிடமிருந்து முழுமையாக அவர்கள் வந்து இந்த காலேஜ் ஃபீஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா நேரத்துல. ஒண்ணு, இரண்டாவது, ஆன்லைன் எஜுகேஷனுக்கு மாறிவிட்டதன் காரணத்தால் ஆப்ரேஷன் காஸ்ட் தனியார் கல்லூரி நிறுவனங்களுக்கு பல மடங்கு குறைந்திருக்கிறது. அவர்களுக்கு வந்து கரண்ட் செலவு இல்லை, தினந்தோறும் கல்லூரியை நடத்த வேண்டிய செலவு இல்லை, கல்லூரி பஸ் விடுறாங்கன்னு சொன்னா அந்த கல்லூரி பஸ்ஸுக்கான செலவு இல்லை, நான் டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் வச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கான செலவு இல்லை, நான் டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் நிலைமை இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தை ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனாக பயன்படுத்திக்கிட்டு தனியார் கல்லூரி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களிடமிருந்து பகல் கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வந்து முழு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி எல்லாருக்கும் பாதி அல்லது பாதிக்கும் குறைவாக எங்களுடைய சர்வேல வந்து 10% கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த சம்பளமும் வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இவர்கள் சம்பளம் வாங்காமல் அதற்கு மேலாக இந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்காக புதுசா மொபைல் வாங்கியிருக்காங்க, ஹெட்போன்ஸ் வாங்கியிருக்காங்க, சில பேர் வந்து கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, வெப் கேமரா இருக்காது, வெப் கேமரா வாங்கியிருக்காங்க. எல்லாரும் எங்க சர்வேல இருக்கக்கூடிய 100% எல்லா பேராசிரியர்களும் இந்த கொரோனா காலகட்டத்துல ஆன்லைன் எஜுகேஷனுக்காக இன்டர்நெட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அது மொபைல் இன்டர்நெட்டாக இருக்கலாம், ஒய்ஃபை இன்டர்நெட்டாக இருக்கலாம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் சம்பளம் பெறாமல் மட்டுமல்ல தங்களுடைய கை காசை போட்டு மாணவர்களுக்கு கல்வி அளித்திருக்கிறார்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ் விச் இஸ் போத் எமோஷனல் அண்ட் மானிட்டரி பிளஸ் பிசிக்கல். அப்ப எல்லா விதமாகவும் அவர்கள் வந்து தங்களுடைய உழைப்பை இந்த கொரோனா காலகட்டத்தில் செலுத்தி இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, சம்பள கட்டுவது தான் கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் இந்த சர்வேயோட ஃபைண்டிங்ஸ் மூலியமாக, முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றையிலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா தனியார் கல்லூரி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் முழுமையான சம்பளத்தை வழங்கணும். அது வந்து எங்களோட முதல் ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்கெல்லாம் சம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ, அது பாதி பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கால்வாசி பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, முழுமையாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது அரியர்ஸாக கணக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டும். மூன்றாவது, தமிழக அரசாங்கம் இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசிரியர் எவ்வளவு செலவு செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட்டை கணக்கிட்டு அந்த தொகையையும் தனியார் கல்லூரி நிறுவனங்களிடமிருந்து அந்த ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும். இது மூன்றும் பிரதானமான கோரிக்கை. நான்காவது கோரிக்கையாக என்ன இருக்கு, நான்காவது ரெக்கமெண்டேஷனாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பேராசிரியர்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நான்கும் வந்து மிக முக்கியமான கோரிக்கைகள். இதையும் தாண்டி ஒரு 2-3 கோரிக்கைகள் லாங் டேர்ம்ல இருக்கு, அது அருண்கண்ணன் சொல்வாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இந்த லாங் டேர்மா இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து முக்கியமா இந்த பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்டை வந்து ஒண்ணு மாத்தி அமைக்கணும் சார், அல்லது சுயநிதி கல்லூரிகளுக்காக ஒரு தனியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. யார் யாருமே இவங்களை செக் பண்றதுக்கான எந்த பாடியுமே இல்லை, இவங்களுக்கு அன்ரெகுலேட்டடா போயிட்டு இருக்காங்க. அதனால ஒண்ணு, இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸை வந்து எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை வந்து கொடுக்கணும். அப்ப நீங்க ஆக்ட்ல அமெண்ட் பண்ணாதான் அதை வந்து கொடுக்க முடியும். ஒண்ணு இதை செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து சேலரியில நிறைய பேரிட்டி இது இருக்கு, நம்ம ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கு. சென்னை மாதிரி இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கவங்க ஒரு மாதிரியான சம்பளம் வாங்குறாங்க, கிராமப்புறங்களில் இருக்கவங்க ஆனால் குவாலிஃபிகேஷன் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான், எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான். அப்போ இப்போ கேரளாவில் ஒரு மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போ நம்ம வந்து கல்வியில் ஒரு முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இதுக்கு ஒரு மாடல் வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது சார். சம்பளத்தை வந்து எல்லாருக்கும் எல்லா கல்லூரியில், அதாவது ஒருத்தர் ரூரலில் வேலை செஞ்சாலும் சரி, சென்னையில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரே மாதிரியான சம்பளத்தை கொடுக்க வேண்டியது. யூஜிசி பே கொடுக்கறது தான் சரி, ஒரே வேலை தான் அவங்களும் செய்கிறாங்க, இவங்களும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. அது கொடுக்க முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒரு வரையறை வந்து இதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு சார். இது ரெண்டாவது முக்கியமான கோரிக்கை. கிஷோர் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி இந்த லீவெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது சார். இப்போ எய்டட் காலேஜஸில் வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்க்கு, கவர்மெண்ட் காலேஜில் வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இஎல் இருக்கும், கேஷுவல் லீவ் இருக்கும், மெடிக்கல் லீவ் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு வந்து தனியார் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது, அல்லது இருந்தாலும் கூட அதுக்கு பல்வேறு தடைகள் இருக்குது.
அந்த அவங்க அனுபவிக்கக்கூடிய அதே சலுகைகளை இவங்களும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வர வேண்டிய இது இருக்கு சார். அப்புறம் வந்து சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. பல பேருக்கு நாங்கள் எங்களுடைய சர்வேலே பார்த்தோம் இபிஎஃப்லாம் இல்லை. அப்போ இபிஎஃப் மாதிரியான சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸை வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து லாங் டேர்மாக இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு நாங்கள் பார்க்குறோம் சார்.